ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாகி பன்னீர் ஒயிட் குருமா பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சோடனே மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குவோம். இப்போது ரசகசாவையும் அந்த தண்ணியோடய ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் ஆற வச்சு பேச மாதிரி அரைச்சிடலாம். 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நல்லா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருவோம். இதை பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பேனில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை லைட்டாக வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அதே எண்ணெயிலே விரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு பொறிஞ்சோடனே இந்த அரைச்ச பேஸ்ட்டை வைக்கணும். இதோட வெங்காயம் அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பாருங்கள், கெட்டியாக வந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள் 2 போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரும் போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க விடுவோம். கொதிச்சோடனே இறக்கிக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாகி பன்னீர் ஒயிட் குருமா நமக்கு ரெடி ஆயாச்சு. மேலே கொத்தமல்லி தூக்கிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.